Hi friends. Hello guys. Hello. Vanakkam. Yes. Why are we here? இன்னைக்கு வந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு டும்டும் வாசிக்க போறோம். அதானே படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஐயோ. ஓகே. எஸ் சோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இப்பதான் அசம்பல். அதான் நான் சொல்றேன். எடிட்டிங் லேட் ஆயிடுச்சு. எடிட்டிங்லாம் லேட் ஆனது. வந்ததே லேட். காரணமே லேட். பீஷ்மா பர்வம் வந்து டீசர் போட்டோம். ஆமா. அங்க வந்து ஒருத்தன் வந்து உட்கார்ந்தான், ஒரு புட்டி கண்ணாடி போட்டு ஒருத்தன் உட்கார்ந்தான், பாஷான்னு சொல்லிட்டான். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பாஷா பாரி கிடையாது, இது பீஷ்மா, இது வேறு, இது வேறு அப்படின்னாங்க. பாஷாவே மலையாள படத்தோட ரீமேக் தான், தெரிஞ்சுதான் பேசுறாங்கல்லாம். அது வந்து ஒரு சோக விஷயம் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். மலையாள ட்ரெய்லர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ்ல இது ரீமேக், இது இன்ஸ்பிரேஷன். நாங்க ஒரு ரோல் போய் பார்க்க, ஆமாண்டா சந்திரமுகி ரீமேக்டா, முத்தூர் ரீமேக்டா அப்படின்னு சைல்ட்ஹுட் எல்லாம் சிதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துல பாஷ்மாவையும் சிதைச்சிட்டாங்க. இப்போ வந்து பீஷ்மா பர்வம் ட்ரெய்லர் வந்திருக்கு, டீசரை விட நிறைய இருக்கும் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நாம என்னன்னு பேசுவோம். உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைல? ஆனா மம்மூட்டி அது மட்டும் போதும். மம்மூட்டி இருந்தா நீ போதுமே. ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசுவோம். கொச்சியில் பஞ்சி கிடன்னு பறஞ்சா எந்தான்னு அறியோ? செவங்குட்டி ஓட்டு ஜெட்டியில் எடுக்கும்போ பலக தட்டி பொட்டி போகண்டிருக்கான ஒரு பழைய ஏற்பாடா. ரப்பரின் டயரும் ஒக்கே வரணும் கொறே முன்பா. നല്ല കട്ട പഞ്ഞി പലക മേലങ്ങാട്ട് അടിച്ചടിച്ചടിച്ച് ചേർക്കണം. കുഞ്ഞ് ഏതാണ് പലക ഏതാണെന്ന് മനസ്സിലാകരുത്. മനസ്സിലായ? സൈമാച്ചോ, നമുക്ക് ആത്മക്കാരുടെ മണി അടിച്ചാലാ? ഇങ്ങനെ എല്ലാവരുടെ കാര്യത്തിലും കയറിമേഴുക അയാൾക്ക് എന്താണ് അധികാരം? ഇത് തന്നെയാണ് കുറെ കാലമായിരുന്നു ഞാൻ ഈ കുടുംബത്തിൽ ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അവനിൽ എന്ത് ഭാവിച്ചാണ് കൈനോട്? എന്തായാലും നിർത്താൻ പോണല്ലേ, അവസാനമൊക്കെ ഒരു ഗ്യാസ് കൂടി ഇറക്കാന്ന് വെച്ചു. അന്തി അത്താണ് വിത്താണ്, പണ്ടാര പ്രാന്തരാണൊക്കെ. മൈക്കിളേട്ട എങ്ങാനും അറിഞ്ഞാലേ പിന്നെ പ്രാന്തം കുരിയച്ഛൻ വിചാരിച്ച പോലും നമ്മളെ രക്ഷിക്കാൻ പറ്റില്ല. ഈ സംശയങ്ങളൊക്കെ വയലിച്ചേട്ടായുടെ അലീക്കാടും കുഴിയിലും മണ്ണുവാരിയുണ്ടെന്ന് ഈ മുമ്പെങ്കിലും നിങ്ങളൊക്കെ പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ കുടുംബത്തിൽ ഒരാളുടെ എണ്ണം പറഞ്ഞാൽ മതിയായിരുന്നു. ഇത് കുറക്കേണ്ടവരുടെ എണ്ണം കൂടും. ആ ശമിക, அவர் வந்து ஒரு இது வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல இப்ப ஃபேமிலி தான் வருது, அதான் புதுசா இருக்கு ட்ரைலர்ல. எல்லாமே இந்த இதுதான் பண்றாங்க. ஆனா நம்ம இப்ப ஒண்ணு பிரிடிக்ட் பண்ணி ஒண்ணு அடிக்க போறது இல்ல. பார்த்த படம் பார்த்துட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவனுக்கு என்ன பெணாத்துறாங்க? இந்த படத்தை நம்ம எப்ப பாக்குறோம்? இந்த படத்தை நம்ம பாக்குறோமா? இந்த வீடியோக்கு 2K லைக்ஸ் வந்தா பிளாக் பண்றோம் நாங்க. இந்த தியேட்டர்ல போய் பாக்குறோம் நாங்க கண்டிப்பா. இது பண்றோம்ல, பண்றோம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதா? ரஜினி கூட யாரும் நடிச்சாங்க. இது ட்ரைலர்ல ஐ லைக் நத்யா சீன்ஸ் தான். சீன்ஸ் அவங்க வந்ததே ஒரு சீன் தான். இதுல வந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்களா? பேசிட்டு அவர் ஆனா இவர் பண்ண மாதிரி தான் இன்னும் பாடி விழுகும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னாரு.
ஆனா அதுல நம்ம நிறைய பேரை காட்டுனாங்க, நிறைய விஷயம் பாப்போம். இது அதான் 2K லைக்ஸ் கொண்டு வந்துருங்க. தியேட்டருக்கு போறதா பிளாக் பண்ணி ஷார்ட்ஸ்ல போறோம், பிளாக் பண்றோம், தியேட்டர்ல போய் பாக்குறோம், கத்துறோம். கடைசியா ஒரு ஃபேமிலி போட்டோ, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த போட்டோல இருந்தாங்க. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. இன்னொரு மூவி ரெஃபரன்ஸ் இப்ப அது கிடையாது, இது என்ன போறாங்க. ஒரு புதுசா காமிச்சாலும் இருக்கு, எப்படி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இவர் மாஸ்டின்ஸா இருக்கு. ஆமா, இவரு நெகட்டிவ் ரோல் பண்றாரு மம்மூட்டி. அது புழு, அது குழு, அந்த படம் வேற, அது வேற படம். இது பீஷ்மா பர்வம் இல்ல, பாசிட்டிவ் ரோல் தான் பண்றாரு. நல்லவர் தான், நல்ல கெட்டவர், கெட்ட நல்லவர், கெட்ட அந்த மாதிரி நல்ல ரவுடி. இப்ப வந்து இதுல 2K லைக்ஸ் தான் படம் பாக்குறோம், 5K லைக்ஸ் தான் மேஷப் போறோம். மம்மூட்டி மேஷப் ரொம்ப நாளா கேட்டாங்க, கேட்டிருக்கோம் கண்டிப்பா, அதையும் போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி லால் எட் எனக்கு பண்ணோம், சோ லெட்ஸ் டு இட் ஃபார் மம்மூட்டி ஆஸ் வெல். அதுவும் ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாங்க, நீங்க வந்து உங்க சேனலை வர மோகன் லால் மட்டும் தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இருக்காங்க எல்லாம் பண்றாங்க. இவன் தான், இவன் வந்து மிகப்பெரிய மோகன் லால் ரசிகனுங்க. அதனாலதான் எங்களால மம்மூட்டி சைடு போக முடியல. இவனை நாங்க தூக்கி ஹீட் பண்ணிட்டு கேஸ்ட் வச்சு உங்களுக்கு மம்மூட்டிக்கு மேஷப் போட்டுருவோம். அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா சேனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பண்றான். இவன் அட்ரஸ் போட்டு விடுறோம், என்ன இதுன்னு கேளுங்க. ஓகே, அவன் சொன்ன மாதிரி 5K லைக்ஸ் இருந்தா டெஃபினட்டா மம்மூட்டி மேஷப் நாங்க பண்ணுவோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ until then, it is Vignesh, I'm Lokesh and I'm Manoj. Bye bye guys.